ஜாக்கி வினயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். வித் வாய்ஸ் ஓவர் சைனிங். இது பிக் பாஸ் சீசன் 5 தமிழ் நவம்பர் 8 அன்று ஒளிபரப்பு நிகழ்ச்சியுடைய ப்ரோமோ நம்பர் 1. திங்கக்கிழமைனாலே வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஆட்டத்துக்கு பிக் பாஸ் வீடு தயாராகும். இந்த திங்கக்கிழமையும் அதே மாதிரியான பெருமழைக்கு நடுவே ஒரு சுவாரஸ்யத்துக்கு தயாராக இருக்கிறது பிக் பாஸ் வீடு. தலைவருக்கான போட்டி எப்பயுமே நடக்கும். இந்த வார தலைவருக்கான போட்டி பிக் பாஸ் வீட்டில் நடக்குது. அதில் என்னன்னா எப்பயுமே வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக பண்ணுறான்ட்டு சைக்கோத்தனமாக ஒரு விஷயத்த ஒன்று பண்ணுவார் பிக் பாஸ். இல்லை, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். எப்போ பாரு அவர் ஏதோ ஒரு சைக்கோத்தனமாக வில்லத்தனமாக ஏதாவது பண்ணுவார்னு வச்சுக்கோங்களேன். நான் கூட இந்த வாட்டி நாமினேஷனுக்கு தான் வந்து இந்த மாதிரி அடிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு டக்குன்னு பார்க்குறேன். நான் கூட கடைசியில் பார்த்தா அது வந்து தலைவர் டாஸ்க்காக வந்து ஆமாம் வச்சுருக்காங்க. அந்த தலைவர் டாஸ்க்காக தான் ஒரு குரூப் மட்டும் ஜெயிச்சது இல்லையா, அந்த குரூப்பை மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ அதில் சிபி நல்லா தெரியுது, ஏன்னா அந்த விளையாட்டின் மூலமாக தான் இவங்க எல்லாருமே வந்து கேப்டனுக்காக வந்து அந்த பொம்மைகள் வச்சுருக்காங்க. அந்த விளையாட்டில் தான் இவருக்கும் அக்ஷராவுக்கும் அந்த பிரச்சனை வந்தது. ஸோ நேராக போகிறார். ஃபர்ஸ்ட் அவர் பெல் அடிக்கும்போது ஓடுறாரு. யார் தலைவரானா மண்டே போடணும் அப்படின்றது மண். அதாவது இதெல்லாம் வந்து என்னன்னா எதிராளி வந்து என் மண்டே அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி கோவம் வர்றதுக்கான விஷயங்கள் வச்சுக்கோங்க. குடுகுருன்னு ஒரு போய் மண்டையில் அடிக்கிறாரு. அதாவது அவங்க சொல்றாங்க, எனக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது, வில்லை கில்லை அது மாதிரி எதுவுமே என்கிட்ட இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி, அதனால என்ன விட்டுடுங்கன்னு சொல்றதுக்கு அது என்ன ஓடுறது டொம்முன்னு ஒரு அடி. ஏன்னா எப்போ வந்து என்னை வந்து இழுத்து போட்டு உதைக்க, ஐ மீன் இழுத்து போட்டு உதைக்கலாம் கிடையாது, இழுத்து போட்டு தள்ளி விட்டு போய் நான் பால் எடுப்பேன்னு சொன்னியும் ரைட்டு ஒன்றை முதல்ல வேலை தீக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காரு. இவங்க உடனே என்ன பண்றாங்க, நேராக போயிட்டு ஃபீல் பண்றாங்க. நீ இது மாதிரி என்ன பண்ணுவாரு, வருண் சிரிச்சிருவாரு அங்க. ஆக்சுவலா சிரிச்சுட்டு ஐயோ அக்ஷராவை போட்டான் அப்படின்னு வேற. அப்புறம் அக்ஷரா வந்து வருண் கிட்ட தான் கிச்சன்ல வந்து பேசுவாங்க. மனசுல எதுவுமே வச்சுக்காம தானே நீ இல்லைன்னு தானே சொன்னேன். கடைசியில பார்த்தா இப்ப இன்னைக்கு வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஃபர்ஸ்ட் போய் நீ வந்து கொடுக்க கூடாதுன்னு தானே உடைச்சிருக்கான். இது வந்து நாட் ஃபேர் அப்படிங்கிற மாதிரி அழுகுறாங்கன்னு வச்சுக்கோங்களா. அப்ப அப்படியே சிபி உள்ள வராரு, கண்டிப்பா அதனுடைய டாக் எக்ஸ்டென்ஷன்ஸ் போயிட்டு இருக்கும். அதுக்கு இதெல்லாம் இல்லாமலும் கூட இருக்கலாம். இவங்க இந்த ஜிம்மிச்சுக்கு வெள்ளம் பண்ணுவாங்க வச்சுக்கோங்க. அதேதான் மீன்வாயில் வந்து வாயாடி பிரியங்கா வந்து இது பண்ணாது அவருடைய ஆயுட்காலம் ஒரே வாரம் தான், அதுக்குள்ள நான் கிளம்பிடுவேன்ற மாதிரி தான் அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. இப்போ அவர் ஒரு இது வச்சுக்கிட்டு அவர் வந்து அங்கே வந்து வளைய வளைய வர்றது காரணம் நீங்க தான். நீங்க கொடுத்த செல்லம், நீங்க கொடுத்த இடம் தான். அவர் உங்களையே வந்து பதம் பார்க்கறாரு. எப்பயுமே யாருக்காக நம்ம வந்து மெனக்கெடுறோம் அப்படின்றதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. நம்மளுக்காக அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளுடைய விஷயத்துக்காக அவங்க வந்து பேசுறாங்களா யோசிக்கிறாங்களா தெரிஞ்சாலே தெரிஞ்சிடும் அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்ட்டு. அது எதுவுமே இல்லாதவங்களுக்கு நீங்க வந்து தூக்கி சுமக்கிறது உங்களுடைய எக்ஸ்ட்ரா பேகேஜ் தான். சரி, இது எல்லாத்தையுமே இங்கேயே பேசுறீங்கன்னா ப்ரோமோ டூல பேசுறதுக்கு எதுவும் இல்லை சார். சரி, இது பார்ப்போம். இதுதான் மேட்ரு. ஸோ நீங்க செய்வீங்களா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஜாக்கி டிவி, ஜாக்கி சினிமா, ஜாக்கி விலாக் தமிழ் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் வேறு எபிசோட சந்திக்கிற மாதிரி நன்றி கூட உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப்.